ஹாய் ரிடன்ஸ் ஜெயபிரகாஷ், வெல்கம் டு புக் மை தமிழ். ரீசெண்டா எனர்ஜி வேம்பியர்ஸ்னு சொல்லி நார்சிஸ்டோட பிஹேவியரை பத்தி, அவங்க இருக்கிற ஒரு இடம் எப்படி அவங்கள சுத்தி இருக்க எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனையை போய் முடிக்கக்கூடிய ஒரு மென்டல் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு பிஹேவியர் எப்படி அவங்க வெளியே கொண்டு வராங்க, அவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் தூண்டுகோலா இருக்குன்னு சொல்லி இந்த புக் எழுதப்பட்டிருந்துச்சு. அதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த புக் வந்து அவங்கள ஒரு பேட் ஷேட்லயே, ஒரு டார்க் ஷேட்லயே காட்டுற மாதிரி இருந்துச்சு. இன்னும் நார்சிசம் பத்தியும் நார்சிஸ்டிக் பிஹேவியர் பத்தியும் இதனால அஃபெக்ட் ஆகிற நம்ம மாதிரி ஆட்களை பத்தியும் தெரிஞ்சுக்கணுங்கிற காரணத்துக்காக ஒரு ரெண்டு மூணு சயின்டிபிக் ரிசர்ச் பேப்பர்ஸ் படிக்க ஆரம்பிச்சேன். அதை படிச்சு முடிச்சதுல இருந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடிஞ்சுச்சு. திஸ் நார்சிசம், அந்த நார்சிஸ்டிக் பீப்புள் பிஹேவியர் இந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஐடென்டிஃபை பண்றது மூலியமா, சோ தட் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்க எப்படி நம்ம தள்ளி வச்சு பாத்துக்கலாம்னு நாம முடிவு பண்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலி இந்த நார்சிசம்ன்ற பேரை நம்ம டிக்ஷனரியில போட்டு பார்த்தோம்னா, இது தற்காதல், தன்னைத்தானே அதிகமா காதலிக்கிறாங்க அப்படின்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. கிடையாது, இதுக்கு ஒரு புராணம் இருக்கு, அது புராணத்தை கேட்டுட்டு வந்துருங்க. நார்சிசத்தோட வேர்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கிரேக்க புராணம் இருக்கு போக வேண்டியது இருக்கு. கிரேக்க புராணங்கள்ல நார்சிசன்ற ஒரு ஆணழகன் வாழ்ந்திருக்கிறார். இவருக்கு பல பேரால அன்பும் காதலும் கொட்டப்பட்டிருக்கு. இதுல ஆண்களும் அடக்கம். இவரோட அழகு அத்தனை பேரையும் வசீகரிச்சு வச்சிருந்தது. ஆனா நார்சிசஸ் எந்த ஒரு பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி தன்னோட அன்பையும் காதலையும் வெளிப்படுத்தவே இல்லை. இப்படி இருக்க நார்சிசஸ் காட்டுக்கு வேட்டையாட போகிறாரு. போன இடத்துல தண்ணி தாகத்துக்காக ஒரு ஏரி பக்கம் ஒதுங்கிறாரு. இதுல தண்ணி குடிக்க முற்பட்டப்போ தன்னோட பிம்பத்தை அதே தண்ணியில பார்த்து தனக்கு மேலேயே தன்னோட அழகுல மயங்கி தன் மேலேயே ஒரு பெரிய காதல் கொள்றாரு நார்சிசஸ். போக போக எந்த ஒரு சாப்பாடும் சாப்பிடாம, எந்த ஒரு தண்ணியும் குடிக்காம தனக்கு தானே பேசவும் ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல தன்னை தானே அடைய முடியாதுன்னு சொல்லி எந்த ஒரு சாப்பாடும் சாப்பிடாத காரணத்தினால அதே ஏரியில மூழ்கி இறந்தும் போறாரு நார்சிசஸ். சோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், நார்சிசம்ன்றது எதனால உருவாக்கப்பட்டது, அந்த டேர்ம் எதுக்கு இந்த பிஹேவியர் இருக்கவங்களும் பயன்படுத்துறாங்கன்னு. ஆக்சுவலா ஒருத்தவங்க எப்போ தான் தான் பெரியவன், தன்னை தாண்டி எதுவும் உயர்ந்தது கிடையாது, தனக்கு இருக்குது மட்டும்தான் அழகு, தனக்கு இருக்குது மட்டும்தான் அறிவு ஜாஸ்தி, மத்தவங்களோட நான் கொஞ்சம் உயர்ந்தவன், இந்த எண்ணத்தை லாங் டேர்ம கொண்டு போகும்போது அவங்களுக்கு நார்சிசம் ஒரு பெயரை கொடுக்குறாங்க. இந்த நார்சிசம் இருக்கிறவங்க சில பிஹேவியர்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த பிஹேவியர்ல முக்கியமா மூணு பிஹேவியர் அவங்களுக்கு அதிகமாவே இருக்கு. யார் என்னன்னா, தான் தான் பெரியவன்ற ஒரு எண்ணம், அது வந்து கிராண்டியாசிட்டின்னு சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம், தன்னை எல்லாருமே அட்மயர் பண்ணணும், தான் பண்ற ஒவ்வொரு செயல்களையும் உங்களை மாதிரி வேற யாரும் பண்ணல அப்படின்றத பார்த்து மத்தவங்க அட்மயர் ஆகணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க. அண்ட் மூணாவது விஷயம், லேக் ஆஃப் எம்பதி, அவங்களுக்கு மத்தவங்களை பத்தின ஒரு புரிதலே இருக்காது, ஒரு அவங்களை புரிஞ்சுக்க அவங்க ட்ரை பண்ணவும் மாட்டாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் தே ஆர் என்டைட்டில் டு எவ்ரிதிங், அவங்களது உலகத்துல இருக்க எல்லாமே அவங்களுக்காக படைக்கப்பட்டது, அவங்களுக்கு அடுத்துதான் மிச்சம் இருக்கிறதா மத்தவங்களுக்குன்ற மாதிரி இந்த கான்செப்ட்ல வாழ்றதுனால இந்த மூணு விஷயங்களுமே எப்பயுமே அவங்க ஃபாலோ பண்ணுற ஆளு. இப்போ இந்த நார்சிஸ்டிக் பிஹேவியர், அதாவது இந்த மாதிரி மென்டலி தனக்குத்தானே சில விஷயங்களை கூறிக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணி லைஃப் ஸ்டைல் லீட் பண்றவங்களுக்கு, அவங்களுக்கு பிரச்சனை அதிகமா வருது இல்லையோ, அவங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு அவங்களோட பிஹேவியர் மூலியமா பல பிரச்சனைகள் வந்திருக்கும். நாமளே நம்ம சுத்தி பல பேர் பார்த்திருக்கோம், நம்ம கரெக்டா ஃபேக்ட் பல விஷயங்கள் எடுத்து வச்சு இதுதான் கரெக்ட்னு ஃபேக்டை காமிச்சா கூட நான் சொல்றதான் கரெக்ட்னு அடிச்சு பேசிட்டு அந்த இடத்துல கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்களை பல பேர் பார்த்திருக்கோம், நம்ம ப்ரொஃபஸர்ஸ்ல பார்த்திருப்போம், நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஒருத்தனை பார்த்திருப்போம், நம்ம ஆஃபீஸ்ல நம்ம எம்ப்ளாயர் கூட பார்த்திருக்கலாம். லாங் டேர்ம் அப்படி கொண்டு போகும்போது இவங்க ரெண்டா பிரிக்கலாம். ஒண்ணு அடாப்டிவ், இன்னொன்னு மால் அடாப்டிவ். அதாவது எப்போ ஒருத்தவங்க நார்சிஸ்டிக் பிஹேவியர் பண்றாங்கறத ஒருத்தவங்க சுட்டி காட்டும் போது, நீங்க ரொம்ப பண்றது ரொம்ப எம்பீட்டா தெரியுது, கொஞ்சம் மாத்திக்கோங்கன்னு யாரும் எடுத்து சொல்லும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த சேஞ்சுக்கு கொஞ்சம் தன்னை உள்படுத்துறாங்க பாத்தீங்களா, இது ஒரு நார்சிஸ்டிக் பிஹேவியரை அதுக்கே கொண்டு வரலாம், அவங்க மாற்றுறதுக்கு ஏற்பட இருக்காங்க. பட் நார்சிஸ்டிக் பிஹேவியரே லாங் டேர்ம்ல பெர்மனண்டா யார என்ன சொன்னாலும் அதை மாத்திக்க முடியாம ஒரு மால் அடாப்டிவா, அதாவது எந்த அடாப்டிவ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இல்லாம அதை அவங்க சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு லாங் டேர்ம் கொண்டு போகும்போது அது என்பிடி அப்படின்னு சொல்லி நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர்னு ஒரு டிசார்டரே முடியும். இதை கிளினிக்கலா டயக்னோஸ் பண்ணக்கூடிய ஒரு டிசார்டர், இதுக்கு நம்ம தெரபிஸ்ட்க்கு போய் தெரப்பி எடுத்து அப்படிதான் சால்வ் பண்ண முடியும். இதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ண எடுக்க வேண்டியது இருக்கு. இந்த நார்சிசம்லயே நமக்கு இதுக்கும் தெரிஞ்ச வரைக்கும் நார்சிசம்னா எப்பயுமே தான் தான் பெருசு, தனக்கு தான் எல்லாம், ஐம் த பெஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மைண்ட் செட்ல இருக்கவங்கள தான் ஒரு நார்சிசம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். பட் நார்சிசம் டைப்ஸ் ஆஃப் நார்சிசம் இருக்கு. ஒன்னு கிராண்டியாஸ் நார்சிசம், இந்த நார்சிசம் பத்தி தான் நம்ம பல பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். அதாவது எல்லாமே ஐ எம் த ஒன், என்னதான் ஒரு பத்து பொண்ணுங்க இருக்குன்னா அந்த பொண்ணுங்க அவனை பார்க்க கூட செய்யலன்னா அது கூட என்னதான் பாக்குறப்பார ஒரு மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஆள் இந்த நார்சிசம், அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். பட் இன்னொரு டைப் ஆஃப் நார்சிசம் இருக்கு, இது வந்து வல்னரபிலிட்டி நார்சிசம். இது எது கீழே அடங்கும்னா, சிம்பத்தி பேஸ் பண்ணி அட்டென்ஷன் சீக் பண்றது. பேசிக்கா நார்சிஸ்ட் எல்லாமே அட்டென்ஷன் சீக் பண்ணுவாங்க, அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஏதாச்சும் ஒன்று பண்ணி அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல அவங்கள பத்தி தான் பேசணும், அவங்கள பத்தின ஒரு அட்வென்ச்சர் பத்தியோ இல்லை அவங்க ஏதாச்சும் ஒரு
ட்ராஃபி பத்தியோ அவங்க ஜெயிச்ச ஒரு சக்சஸ் பத்தியோ அவங்க ஷேர் பண்ணி அவங்கள பத்தி என் சர்க்கிள் பேசக்கூடிய மாதிரி அந்த இடத்த மாத்தி வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு காசு எல்லா இடத்துலயுமே அவங்கள பத்தி பேசப்படுறோம். ஒரு கம்பெனி வளருதுன்னா தன்னாலதான் வளர்ந்துச்சு, நானும் இதுக்கு பங்காட்டுக்குன்றது வேற, என்னாலதான் இந்த கம்பெனி வளர்ந்துருச்சு, நான் இங்கெல்லாம் இந்த கம்பெனி இந்த அளவுக்கு வளர்ந்திருக்காது, நான் இல்லைன்னா இந்த காலேஜ் கிளப் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காரு, இந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கவங்க நார்சிஸ்ட். வல்னரபிள் நார்சிஸ்ட் கீழே வரவங்க சிம்பத்தி பேஸ் பண்ணி அவங்க அட்டென்ஷன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு பட்ட அடி தான் உலகத்திலே பெரிய அடி, அவங்க படுற கஷ்டம் தான் உலகத்துல ரொம்ப பெரிய கஷ்டம். அதே விட ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்த கூட இருக்கவங்க யாராச்சும் அவங்க கூட ஷேர் பண்ணா கூட அதை கேட்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு உடனே எனக்கு கூட இந்த மாதிரி நடந்துச்சு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் கூடாம அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கோரா இருக்காம தன்னோட கஷ்டங்களை ஷேர் பண்ண ஆரம்பிச்சுட்டு உன்னோட எனக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கு, நானே இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இந்த மாதிரி பிளேட்டை மாத்தி கொண்டு அது மூலயமா ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணி அது மூலயமா அட்டென்ஷன் சீக் பண்ணக்கூடிய இந்த வல்னரபிள் நார்சிசம். சோ தேர் டூ டைப்ஸ் ஆஃப் நார்சிசம், கிராண்டியோஸ் நார்சிசம், வல்னரபிள் நார்சிசம். நார்சிசம்ன்றது ஓப்பனா திஸ் இஸ் மீ, எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது வேணும், நான் இப்படிதான், உனக்கு பிடிச்சாரு பிடிக்கல இந்த மாதிரி இருக்கவங்க தவிர்த்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல ஒரு ரேடார்ல கண்ணே படாம பேக்ல இருந்துட்டு டிஃப்ரெண்டா இன்டைரக்டா அவங்க தேவையான அட்டென்ஷன் சீக் பண்ணக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. இவங்கள இந்த வல்னரபிள் நார்சிசம் கேட்டகரியில கொண்டு வர முடியும்னு சயின்டிபிக் ரிசர்ச் பேப்பர்ஸ் நமக்கு சொல்லுது. இதாவே இந்த சயின்டிபிக் ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் ஒரு விஷயத்த கரெக்டா ஆர்கியூ பண்றாங்க. அது என்னன்னா, நம்ம எல்லாருக்குள்ளுமே இந்த பேசிக் நார்சிஸ்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் கண்டிப்பா இருக்குதான் செய்யணும். பிகாஸ் ஒரு கட்டத்துல அது நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்குது, நமக்கு ஒரு செல்ஃப் லவ் கொடுக்குது. அந்த செல்ஃப் லவ் நமக்கு தேவைப்படாம செய்யுது. நார்சிஸ்டிக் பிஹேவியர்ன்றது ஒரு குறிப்பிட்ட லிமிட் இருக்கிறதுக்கும் தப்பு கிடையாதுன்ற மாதிரி இங்க ஆர்கியூ பண்ற அதே சிஸ் பேப்பர்னா, அது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போது எந்த ஒரு இடத்துலயுமே யாரோட ஒப்பீனியன்ஸும் வாங்காம ஒரு கம்பெனி நல்லதுக்காகவும் சரி, தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் நல்லதுக்காகவும் சரி, தான் தான் முடிவு எடுப்பேன், தான் முடிவு எடுக்கிறதா அவங்க அக்செப்ட் பண்ணி மூவ் பண்ணணும். இந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கும் பொழுது அது தப்பா இருந்தாலும் அவங்களுக்கு தப்புனே தெரியாது. பிகாஸ் தி ஸ்ட்ராங்லி பிலீவ் அவங்க எடுக்க டிசிஷன் எல்லாமே கரெக்டா தான் இருக்கும், பெர்ஃபெக்டா தான் இருக்கும். பிகாஸ் தே ஆர் நாட் ஸ்ட்ராங் மைண்ட் செட்ல இருக்கும் பொழுது அது அவங்க டிசிஷன் சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் அதை ஃபாலோ பண்ற ஆட்களுக்கு அது பெரிய பிரச்சனை முடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது எக்ஸ்ட்ரீமா போகும்போது பிரச்சனைகள், அதுதான் என்பிடி இந்த டிசார்டரை போய் கொண்டு போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்.